Welcome friends, in this video, CSA Net Algebra Part B question and solutions in this video. If you want to solve the question, solve the result. If you want to see this channel, subscribe to this channel. CSA Net TN Set questions and solutions in our channel. If you want to see this channel, subscribe to this channel. Then, I will get a notification for my daily video. Let's see the result. Number of positive divisors of any positive integer n. கண்டுபிடிக்கிறதுக்குரிய result நமக்கு தெரியணும். அதாவது ஒரு positive integer உடைய number of positive divisors கண்டுபிடிக்கணும் அப்படினா முதல்ல அந்த நம்பருக்கு multiple of prime factors நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அந்த prime factors உடைய power value-வை இந்த மாதிரி ஃபார்மட்ல எழுதி நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படினா அந்த நம்பரோட Number of positive divisors நாம் கடச்சிரும். அதாவது, suppose, nங்கிறது, P1 all A1 into P2 A2 up to PK AK இங்கிறம் மாறி, prime factors நாம் பிரிச்சிடும் அப்படினா, இன்னுடர்க்க power value A1 A2 AK வ, A1 plus 1 into A2 plus 1 into AK plus 1 இந்த மாறி, multiply பண்ணி, கண்டுபிடுச்சும் அப்படினா, அந்த number உடைய, number of positive divisors நாம்க்கு கடச்சிரும். புரியுதுங்களா இப்போ அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஜூன் 2012 ல பார்ட் B ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அது என்னதுன்னா தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் 50000 இஸ் அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா nங்கிறது 50000 கொடுத்திருக்காங்க இப்போ இந்த n ஓட வேல்யூவை நம்ம என்ன பண்றோம் மல்டிபிள் ஆஃப் prime factors நம்ம மாத்தணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஆனரி கிளாஸ்ல நம்ம படிச்ச டானா வகுத்தல் போட போறோம் 5 4 5 0 நெக்ஸ்ட் 5 2 10 3 0 நெக்ஸ்ட் 5 4 5 20 2 0 5 8 5 40 0 5 16 5 80 ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு இரண்டு நாலு அதாவது 50000ங்கிறத 5ங்கிறது இங்கே எத்தனை டைம்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள் 1 2 3 4 5 அதாவது 5ங்கிறது 5 டைம்ஸ் வந்திருக்கு இப்போ 5 பவர் 5 எழுதிக்கலாம் இன்ட்டு 2ங்கிறத 4 டைம்ஸ் வந்திருக்கு இப்போ 2 பவர் 4 எழுதிக்கலாம் இப்போ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா 5 2 ரெண்டுமே அது ப்ரைம் நம்பர்ஸு அப்போ மல்டிப்ளா ப்ரைம் நம்பர்ஸில் நம்ம எண்ணுங்கிறத மாற்றியாச்சு இப்போ இதில் பி ஒன்னுங்கிறது என்னதுன்னா 5 பி டூங்கிறது 2 ஏ ஒன்னுங்கிறது பவரில் இருக்க வேல்யூ 5 பவர் 5 அப்போ ஏ ஒன்னுங்கிறது இங்கே 5 ஏ டூங்கிறது இங்கே 4 தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் 50000ங்கிறத இந்த மாதிரி எழுதின பிறகு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க ஏ ஒன் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் ஒன்று அப் டு ஏகே ப்ளஸ் ஒன்று இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருக்கிறதுனால ஏ ஒன் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இதில் ஏ ஒனுக்கு போல 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன்று ஏ டூக்கு போல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஒன்று இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 6 × 5 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 30 இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சரு இது ஆப்ஷன் பியில் இருக்குது இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் புரியுதுங்களா அடுத்தது டிசம்பர் 2011 இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் கொடுத்துக்குறாங்க இப்போ அதையும் பார்க்கலாம் அதாவது த நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 பவர் 44 த டிவைட் 10 பவர் 55 இஸ்ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்ணுங்கிறது 10 பவர் 44 டிவைட்ஸ் 10 பவர் 55 சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதனுடைய வேலையை நம்ம சிம்பிளை பண்ணணும் இப்போ டிவைட்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 பவர் 55 டிவைடட் பை 10 பவர் 44 எழுதிக்கலாம் இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 10 பவர் 11 வந்துடும் அப்போ எண்ணுங்கிற இடத்துல என்னதுன்னா 10 பவர் 11 இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளா ப்ரைம் ஃபேக்டராக மாற்றணும் இங்கே 10 பவர் 11 இருக்குது ஆக்சுவலாக இங்கே 10ங்கிறது ப்ரைம் ஃபேக்டர் கிடையாது இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த 10ங்கிறத
ப்ரைம் ஃபேக்டராக மாற்றுறதுக்கு ஃபைவ் இன்ட்டு டூன்னு எழுதிக்கலாம். இல்லை ஃபைவ் இன்ட்டு டூனால் ஃபைவ்ங்கிறது ப்ரைம் நம்பரு, டூங்கிறது ப்ரைம் நம்பரு, பவரில் இருக்க அந்த லெவன் அப்படி எழுதிக்கோங்க. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணனா அப்படின்னா ஃபைவ் பவர் லெவன் இன்ட்டு டூ பவர் லெவன் வந்துருச்சு. அப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் கிடச்சிரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, இதில் ஏ ஒன் அப்படிங்கிறது லெவனு, அதே மாதிரி ஏ டூ அப்படிங்கிறது லெவனு, பி ஒன் அப்படிங்கிறது ஃபைவு, பி டூ அப்படிங்கிறது டூவு. இப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட் பண்ணனா ஆகணும்னா, தட் இஸ் டவ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ ஒன் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஏ டூ ப்ளஸ்ஸு ஒன்றுன்னு வந்துடும். இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளே பண்ணீங்க அப்படின்னா லெவன் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு லெவன் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும். தட் இஸ் லெவன் ப்ளஸ் ஒன்றுனா டுவெல்லு, தோ டுவெல் இன்ட்டு டுவெல் விச் இஸ் ஈக்குவல் டு 144. இப்போ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சரு. இது ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏவிஎம் மேக்ஸ் டுட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.